சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டம் புக்கில் இருக்க தேர்ட் லெசன் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். நம்ம இந்த லெசன் பற்றி ஏற்கனவே ஓல்டு சமச்சீர் புக்கில் செவன்த் புக்கு நைன்த் புக்கிலலாம் படிச்சிருக்கோம். அதே இன்ஃபர்மேஷன் தான் இந்த புக்லேயும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். பருப்பொருள், நம்ம சுற்றி எல்லா இடத்துலையுமே பருப்பொருள் இருக்குது. எக்ஸாம்பிள், மரம், நீர் எல்லாமே பருப்பொருள் தான். ஏன், நம்ம சுவாசிக்கிற காற்று கூட ஒரு பருப்பொருள் தான். இதுலேருந்து என்ன தெரியுது, எடை உள்ளதும் ஒரு இடத்த அடைச்சிக்கிறதுக்கும் பேர் தான் என்னது, பருப்பொருள். எடை உள்ளதாக இருக்கணும், ஒரு இடத்துக்கு அடைச்சிக்கிற தன்மை இருக்கணும், இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பருப்பொருள். இந்த மாதிரி இருக்க பருப்பொருள் வந்து மூணு நிலையில வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த நிலை, ஒன்று திட நிலையில, அப்புறம் திரவ நிலையில, இன்னொன்று வாயு நிலையில. இந்த பருப்பொருள் வந்து எதனால வந்து ஆகுது, ஃபர்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சாக் பீஸ் எடுத்து உடைக்கிறோம், அப்போ என்ன ஆகுது, சின்ன சின்ன துகளா உடையுதா. அப்போ பருப்பொருள் இருக்க மிக சிறிய துகளுக்கு பேர் வந்து என்னது, அணு. இந்த பருப்பொருள் வந்து அணுக்களால் தான் ஆனது. இந்த பருப்பொருளோட அணுக்களை வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நம்ம கண்ணாலலாம் பார்க்க முடியாது, ஒரு பேருக்கு பயன்படுத்தி தான் பார்க்க முடியும். அணுக்களை வந்து கண்டறியறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற அறிவியல் தொழில்நுட்பம் வந்து ரெண்டு பயன்படுத்துகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, மின்சாரத்தின் மூலம் இயங்கும் எலக்ட்ரான் உட்ப உருப்பெருக்கியை பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து ஊடுபுளை நுட்ப எலக்ட்ரான் கருவியை வந்து பயன்படுத்துகிறோம். நம்ம வந்து திடநிலை, திரவ நிலை, வாயு நிலை, இந்த மூணு நிலையில தான் பருப்பொருள் வந்து காணப்படுதுன்னு பார்த்தோம். அதை தாண்டி இன்னொரு ரெண்டு நிலையில வந்து காணப்படுது. ஒன்று வந்து பிளாஸ்மா, இன்னொன்று வந்து போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம். ஃபர்ஸ்ட் பிளாஸ்மா நிலைனா என்ன, பூமியில இருக்க மற்ற பருப்பொருளோட நிலை மாதிரிலாம் இது கிடையாது, இது அண்டத்தில் இருக்கிற ஒரு பொதுவான நிலை. எக்ஸாம்பிள் வந்து எனது சூரியனும் நட்சத்திர மண்டலமும் சேர்ந்த கலப்பு தான் பிளாஸ்மா நிலைன்னு சொல்றாங்க. அடுத்து எனது போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம். போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம்னா என்னன்னா, ரொம்ப கம்மியான தட்ப வெப்ப நிலையில, அதாவது குளிரான இடத்துல காணப்படுற வாயு நிலைக்கு பேர் தான் என்னது, போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம். இது ஃபர்ஸ்ட் வந்து 1925 தான் கண்டுபிடிச்சு, 1995 தான் உறுதி செய்யறாங்க. கடும் குளிர்ல கூட இம்முறை வந்து எந்திரங்களை வந்து பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பருப்பொருளோட இயற்பியல் தன்மை. பருப்பொருள்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்தியாவின் கனடா என்ற தத்துவ மேதையும் கிரேக்க தத்துவ மேதை டெமோக்ரட்டிஸும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பருப்பொருள்னா என்னன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஒரு நூல் எடுத்துப்போம், அதை ரெண்டா வெட்டிப்போம், அதில் ஒரு பக்கத்தை மட்டும் சின்ன சின்ன துண்டா வெட்டிக்கிட்டே இருப்போம். அப்போ என்ன ஆகும், கடைசியா வெட்ட முடியாத அளவுக்கு ஒரு சின்ன துகளா இருக்குமா. இது வந்து ஒரு கற்பனையான சோதனை தான், இது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது. அதுதான் கனடா மற்றும் டெமோக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மால முடிவற்ற நிலைக்கு போக முடியாது என்பது இல்லை, நூலை வந்து அதுக்கப்புறம் இனிமே வெட்ட முடியாம மிக சிறிய நிலையில இருக்கு தெரியுமா, அதுக்கு பேர் தான் என்னது, பருப்பொருள். பருப்பொருளோட மூலக்குறு அல்லது அணுன்னு சொல்றோம் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு துளி நீர்ல வந்து ஏறக்குறைய 10^21 நீர் துகள்கள் வந்து அடங்கியிருக்கும். அப்போ எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்கும்னு, நீட்டுகள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து நம்ம பேனால ஒரு புள்ளி வைக்கிறோம்ல, அந்த புள்ளியில் வந்து 200,000 அதிகமான மூலக்கூறு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பருப்பொருளின் சிறப்பு பண்புகள். இப்போ வந்து ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்துப்போம், அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை வந்து கலக்குவோம், என்னாகும், சர்க்கரை ஃபுல்லாக வந்து என்ன, அது கரைஞ்சிரும். இப்போ நீர் மட்டும் வந்து உயர்ந்துருக்குமா, இல்லை, ஆனால் என்ன இருக்கும், தண்ணியோட டேஸ்ட் வந்து மாறியிருக்கும். காரணம் என்ன, அந்த தண்ணிக்கு இடையில என்ன இருக்கு, இடைவெளி வந்து இருக்கு. அந்த இடைவெளியில தான் என்ன ஆகுது, சர்க்கரை துகள்கள்லாம் போய் நிரம்பிடுது. இதுல என்ன தெரியுது, பருப்பொருளோட துகள்களுக்கு இடையே வந்து ஈர்ப்பு விசை வந்து இருக்குது. இந்த விசை தான் ஆகுது, துகள்கள் வந்து ஒன்னோட ஒன்னா கலக்குது, பிணைக்குது. இந்த ஈர்ப்பு விசை வந்து ஒவ்வொரு பருப்பொருளுக்கு வந்து மாறுபடுது. பருப்பொருட்களை வந்து வகைப்படுத்து. பருப்பொருட்களை வந்து நம்ம திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள்னு அதோட இயற்பியல் நிலை அடிப்படையில் வந்து மூணு வகையா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் திடப்பொருள். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கல்லை வந்து எடுத்துட்டு வந்து வீட்டில் வைப்போம், என்ன அந்த கல்லை எடுத்துட்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு பாத்திரம் தேவையா, ஒரு கொள்கலன் தேவையா. அடுத்து வந்து அப்படி அந்த கல்லை எடுத்துட்டு வரப்ப அந்த அதோட வடிவம் எதுவும் மாறுபடுதா, இல்லை அதோட பருவம் மாறுபடுதா, கிடையாது. அதே மாதிரிதான் என்னது, அந்த ஒரு கல்லை எடுத்துட்டு வர்றதுக்கு கொள்கலனும் தேவை கிடையாது.
அதுதான் சொல்லியிருக்காங்க. திடப்பொருளுக்கு வந்து கொள்கலன் எதுவுமே தேவையில்லை, அது எங்க இருந்தாலுமே நிலையானதாக தான் இருக்கும். எப்போதுமே அதோட துகள் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கும், இடைவெளி இருக்காது, அதுக்குன்னு ஒரு வடிவம் வந்து இருக்கும். என்னது, திரவத்தின் அணுக்களுக்கு இடையில வந்து இடைவெளி வந்து எப்போதுமே இருக்கும், அதுதான் பொருட்களை வந்து தன்னுக்கு உள்ள போறதுக்கு அனுமதிக்குது. எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், சர்க்கரை வந்து தண்ணீரை கரைக்கிறது பார்த்தோமா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரவங்கள் வந்து எப்பவுமே புவியீர்ப்பு இடைவினா அதிகம் ஈர்க்கப்படுது. எக்ஸாம்பிள் வந்து தண்ணியை வந்து கீழே வந்து இப்ப மண்ணில் ஊத்துறோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுது, அது வந்து ரொம்ப அப்சர்வ் ஆயிடுதா, எதனால, புவியீர்ப்பு விசையினாலதான் அதிகம் வந்து ஈர்க்கப்படுது. அதே மாதிரி தான் திரவத்தை சுற்றி எப்பவுமே புவியீர்ப்பு விசை இருக்கிறனாலதான் என்ன அது, அது எப்போதும் இயக்கத்திலே இருக்குது. அடுத்து வாயு, வாயு வந்து அதே மாதிரி தான் ரொம்ப தூரத்துக்கு பரவுது, எந்த தடையுமே இல்லாமல் பரவுது. புவியீர்ப்பு விளைவால் அதுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. வாயுக்கள் வந்து ஒரே இடத்துல வந்து நிற்காம அங்கும் இங்கும் என்னது பரவிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து விரவுதல், விரவுதல்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் இப்போ எக்ஸாம்பிள், ஒரு டேபிளில் ஒரு புக்கை வைப்போம், ஊதுபத்தி அடுத்து பொருத்தி வைப்போம், அடுத்து ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து ஒரு சொட்டு மைய விடுவோம், ஒரு 5 நிமிஷம் இந்த மூணத்தையும் பார்ப்போம், என்னாகும், புக்கு எங்கேயும் நகர்ந்துருக்குமா, நகர்ந்துருக்காது. அடுத்து என்னாகும், ஊதுபத்தி ஸ்மெல் ரூம் ஃபுல்லாக பரவி இருக்கும். அடுத்து இந்த மை வந்து திரவத்தில் வந்து கலந்துருக்கும் தண்ணியில். விரவுதல்னா ஃபஸ்ட்டு விரவுதல்னால் என்னன்னா, கிடைக்கும் இடத்தை வந்து நிரப்ப பரவும் துகளோட தன்மைக்கு பேர் தான் விரவுதல். திண்மத்தில் வந்து துகள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறனால அதனால் வந்து என்னது நகர முடியலை, அதனால் என்ன ஆகுது, விரவுதல் நடக்க மாட்டுது. ஆனால் திரவத்திலையும் வாயுலையும் ரொம்ப ஈஸியாக பரவ முடியுது. ஏன் பாய்மங்களில் கூட, பாய்மம்னா என்ன, திரவமும் வாயுவும் சேர்ந்த நிலைக்கு பேர் தான் பாய்மம். அதில் கூட துகள்கள் வந்து எப்படி இருக்கான், இயக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள் வந்து அழுத்தத்தோடு நம்ம ஒப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நீர் உறிஞ்சு குழாய் வந்து மூணு வந்து ஒரே மாதிரியாக எடுத்துப்போம். அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, சுண்ணங்கட்டியை வந்து உடச்சி அதை ஃபுல்லாக நிரப்ப போகிறோம், அதை வந்து பிஸ்டன் வச்சு மூட போகிறோம். அடுத்துல வந்து என்ன பண்ண போகிறோம், தண்ணியை ஊற்றி நிரப்பி பிஸ்டன் வந்து மூடிடுறோம். மூணாவதுல வந்து காற்றை நிரப்பிட்டு பிஸ்டன் வச்சு மூடி இப்போ வந்து மூணுத்தையுமே புஷ் பண்ணுறோம், அழுத்தம் கொடுக்குறோம். இப்போ என்னாகும், திடப்பொருள் வந்து என்னது இந்த படத்துல பாருங்க கொடுத்துருக்காங்க, ஏதாவது அழுத்தம் வந்தனால மாற்றம் ஏற்பட்டிருக்கா, கிடையாது. அடுத்து வந்து தண்ணி என்ன ஆகும், கொஞ்ச அளவுக்கு தண்ணியில வந்து அழுத்தம் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும், காத்து வந்து ஃபுல்லாவே வாயு வந்து ஃபுல்லாவே அழுத்தத்திற்கு உட்படும். இது வந்து என்ன தெரியுது, திண்மப்பொருள் திரவப்பொருளை ஒப்பிடும்போது வாயுக்கள் வந்து அதிக அளவிற்கு வந்து என்னது அழுத்தத்திற்கு உட்படும். அடுத்து வாயுக்கள் வந்து நீர்மமாக மாற்றப்படுவதற்கு பேர் வந்து வாயுக்கள் நீர்மமாதல்னு பேரா. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, வாயுவோட மூலக்கூறு வந்து அதிக அழுத்தத்துக்கு இல்லைன்னா குறைஞ்ச வெப்பநிலையில அதோட மூலக்கூறுகள் வந்து எப்படி இருக்குமா, ரொம்ப நெருக்கமாக அமைஞ்சிருக்கும். அப்ப வந்து அதோட ஆற்றல் வந்து குறைக்கப்படுறப்ப என்ன ஆகும், அந்த வாயுக்கள் வந்து நீர்மமா மாற்றப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து திண்ம நிலை, திரவ நிலை, வாயு நிலைக்கான வேறுபாடு அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம் வடிவம் பருமன். திடப்பொருளுக்குன்னு என்னது ஒரு வடிவம் உண்டு, அதுக்குன்னு ஒரு பருமன் உண்டு. ஆனால் திரவத்துக்குன்னு ஒரு வடிவம் கிடையாது, அது எந்த கொள்கலனை நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த வடிவத்தை தான் பெற்றிருக்கோம். இப்போ நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டோம், அந்த வடிவத்தில் தான் அந்த திரவ நிலையில் அது இருக்கும். அடுத்து வாயு நிலைக்கு வந்து என்னது வடிவமும் கிடையாது பருமனும் கிடையாது. அடுத்து என்னது, நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சோம்ல, திடப்பொருட்களை என்ன அந்த அழுத்தத்திற்கு உட்படாது, ஆனால் திரவ பொருட்கள் வந்து கொஞ்ச அளவுக்கு வந்து அழுத்தத்திற்கு உட்படும், வாயு வந்து அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும். இது கேட்கலாம், அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும் பொருள் வந்து என்ன நிலையில இருக்கும், வாயு நிலையில இருக்கும்னு கேட்கலாம் எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம துகள்களுக்கு இடையே ஒரு இடைவெளி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அதுதான் இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து திண்மத்தில் உள்ள துகள்கள் எப்படி இருக்கு, துகள்கள் எல்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்கு, இடைவெளி ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்து நீர்வத்துல வந்து இருக்க துகள்கள் பாருங்க, கொஞ்சம் இடைவெளி இருக்கு. வாயுல வந்து எப்படி இருக்கு, அதிக இடைவெளியோட காணப்படுது, அதைதான் சொல்லியிருக்காங்க. துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி வந்து நீர்மத்துல வந்து கொஞ்சம் வந்து இடைவெளி வந்து அதிகமா இருக்கும், வாயுல வந்து அதிக அளவு துகள்களுக்கு இடையே வந்து இடைவெளி இருக்கும். அடுத்து வந்து திடப்பொருள்ல வந்து துகள்கள் வந்து ஒன்றை ஒன்று அதிக அளவுல வந்து ஈர்த்துக்கும். திரவ நிலையில வந்து என்னது, திண்ம நிலையை கம்பேர் பண்றப்ப திரவ நிலையில வந்து ஈர்ப்பு விசை வந்து கம்மி தான், வாயு நிலையில வந்து ஈர்ப்பு விசை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அடுத்து திண்மத்தில் வந்து துகளுக்கு வந்து என்னது எளிதில் நகராது, விரவுதல் வந்து என்னது திண்ம நிலையில வந்து நகரவே பெறாது. திரவத்தில் வந்து எப்படி அனுப்புறது, ரொம்ப ஈஸியாக வந்து
துகள் வந்து நகரும், வாயுல வந்து என்னது இங்கிட்ட அவங்ககிட்ட எப்படி நகரும். பருப்பொருள், பருப்பொருள் நம்ம என்னன்னு பார்த்தோம், எடை உள்ளதுமா ஒரு இடத்த அடைச்சிக்கிற தன்மை இருக்கிறதுக்கு பேர் தான் பருப்பொருள்னு பார்த்தோம். அந்த பருப்பொருளை நம்ம தூய பொருள் கலவைன்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். இந்த தூய பொருள் வந்து தனிமத்தால் ஆனதாக கூட இருக்கலாம், இல்லைன்னா சேர்மத்தால் ஆனதாக கூட இருக்கலாம். கலவை வந்து ஒரு படித்தான கலவையாகவும் இருக்கலாம், பல படித்தான கலவையாகவும் இருக்கலாம். தூய பொருள், தூய பொருள்லாம் என்ன, அதில் இருக்க துகள்கள் எல்லாமே எப்படி இருக்கணும், ஒரே தன்மை உடையதாக இருக்கணும். தூய பொருள் வந்து தனிமத்தால் ஆனதாகவும் இருக்கலாம், சேர்மத்தால் ஆனதாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு தனிமம், தனிமம்னா என்ன, வேதிவினை மூலமாக அந்த பொருளை வந்து அதுக்கு மேலே பகுக்க முடியாமல் இருக்கிற நிலைமையில் இருக்க பொருளுக்கு பேர் தான் தனிமம். அந்த தனிமத்தோட துகள்கள் வந்து எப்படி இருக்கலாம், சிறிய துகள்களான அணுக்களாலானது தான் என்னது தனிமம். மூலக்கூறுனா என்ன, ரெண்டு மூணு அணுக்கள் சேர்ந்ததுக்கு பேர் தான் மூலக்கூறு. சேர்மம்னா ரெண்டு மூணு தனிமங்கள் சேர்ந்ததுக்கு பேர் தான், அந்த தனிமங்கள் வந்து வேதிப்பிணைப்பு மூலமாக குறிப்பிட்ட ரேஷியோவில் வந்து இணைஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் சேர்மம். எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் 2:1 ரேஷியோவில் சேர்ந்தால் எப்படி இருக்குது, நீராக இருக்குது. தங்கத்தோட தூய்மையை வந்து நம்ம காரட் என்ற அழகால் தான் குறிப்பிடுறோம். 24 கேரட் தங்கம்னு எனது தூய நிலையில் இருக்க தங்கம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கலவை, நம்ம எதை கலவைன்னு சொல்கிறோன்னா எளிதில் பிரிக்கக்கூடிய வகையில் 2-3 பகுதி பொருள்கள் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் கலவை. எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, காய்கறிகள் கலவை. இதில் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு காய்கறியையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம், அதுதான் கொடுத்துருக்காங்க. கலவைனா என்ன, ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரே தன்மையான துகள்களை கொண்டு தூய்மையற்ற பொருள் தான் என்னது கலவை. கலவையில் இருக்க பகுதி பொருள்கள் இருக்குல்ல, அது வந்து எந்த ரேஷியோவில் வேணாலும் கலக்கப்பட்டு இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம லெமன் ஜூஸ் போடுறோம், சில அதில் வந்து சர்க்கரையை வந்து ஆட் பண்ணுறோம். சில பேருக்கு நிறையா சர்க்கரை போட்டு குடிக்க பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப கம்மியாக குடிக்க பிடிக்கும். ஆக மொத்தத்தில் என்னது அது, அதில் இருக்க எலுமிச்ச சாறு நீர் சர்க்கரைலாம் சேர்ந்து அது வந்து ஒரு கலவையெல்லாம், கலவை தான். அதில் இருக்க அந்த பகுதி பொருட்கள் வந்து எந்த ரேஷியோவில் வேணாலும் நமக்கு இருக்கலாம், குறிப்பிட்ட ரேஷியோவில் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கலவைக்கு எக்ஸாம்பிள் ரெண்டு கொடுத்துருக்காங்க, என்னது நம்ம சுற்றி இருக்க காற்றும் என்னது ஒரு கலவை தான். அதில் என்னென்ன இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, மந்த வாயுக்கள்லாம் இருக்குது. அப்போ காற்றும் என்னது ஒரு கலவை தான். நம்ம குடிக்கிற பாலும் என்னது ஒரு கலவை தான். நம்ம குடிக்கிற பாலில் என்னென்ன இருக்குது, நீர் இருக்குது, புரதம் இருக்குது, கொழுப்பு இருக்குது, அதனால பாலும் ஒரு கலவை தான் இருக்குது. இது எக்ஸாம்பிள் கூட கொடுத்து கேட்கலாம். பிரித்தெடுத்தல், பிரித்தெடுத்தல்னா என்னன்னா ஒரு கலவையில் இருக்க பொருளை வந்து தனித்தனியாக பிரித்தெடுக்கிறதுக்கு பேர் தான் பிரித்தெடுத்தல். இப்போ நம்ம வீட்டில் வந்து அரிசியில் கல்லை பொறுப்போம்ல, அதை கூட நம்ம பிரித்து தானே எடுக்கிறோம், அதை கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம். கலவையை வந்து நம்ம ஏன் பிரிக்கிறது ஒரு அவசியம் என்ன, அதில் இருக்க தூசியை நீக்கலாம், சில பொருட்களை வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து நீக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், அரிசியில் உள்ள கற்களை வந்து நீக்கிறத வந்து சொல்லலாம். அடுத்து பயனளிக்கும் ஒரு பகுதி பொருளை வந்து மற்ற பகுதி பொருள்லேருந்து தனித்தனியாக பிரித்து எடுக்கிறது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், பெட்ரோலியத்துலேருந்து நம்ம பெட்ரோல் பெறுதலையும் சொல்லலாம். அடுத்து வந்து ஒரு பொருளை வந்து ரொம்ப தூய்மையான நிலையில் பெறுதலையும் சொல்லலாம். எடுத்துக்காட்டு தங்க சுரங்கத்துலேருந்து நம்ம தங்கம் பெறுதலையும் சொல்லலாம். பிரித்தெடுக்கிறதுல வந்து நிறைய மெத்தட் இருக்குது. அதில் வந்து நம்ம பொருட்களோட அளவு, வடிவம், அதோட இயற்பியல் தன்மை, இந்த மூணத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த பொருளை எந்த முறையில் பிரித்தெடுக்கலாங்கிறத வந்து தேர்வு செய்கிறோம். நம்ம வீட்டில் வந்து டீ வடிகட்டுறதுக்கு வந்து வடிகட்டி யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் இந்த வடிகட்டுதல். அடுத்து மாவுலேருந்து இந்த மாவில் புழு இருந்தாலோ தூசி இருந்தாலோ அதை நீக்கிட்டு வந்து எந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம், சல்லடையை யூஸ் பண்ணி வடிகட்டுறோம். அடுத்து நம்ம துணி துவைக்கிற வீட்டில் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸை அதுவே காய வச்சு கொடுத்துருதுல, அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னா மைய விளக்கல் முறைன்னு பேரா அதுக்கு. இந்த கூட எக்ஸாம்பிள் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அடுத்து அந்த பிரித்தெடுத்தலில் ஃபஸ்ட்டு வந்து கதிரடித்தல் முறையை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு செடியிலேருந்து பூவை பறிக்கிறப்ப என்ன, பூ வந்து தண்டில் இருக்குது, அந்த மாதிரி தான் நெல் கோதுமை எல்லாமே அதோட தண்டில் இருக்கும். நம்ம பூக்களை பறிக்கிற மாதிரி அந்த நெல் கோதுமையை வந்து அதுலேருந்து பறிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா நெல் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், அதே மாதிரி ஒரு கொத்து கொத்தாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரோட்லலாம் பார்த்துருப்போம், நெல்லெல்லாம் கூச்சி வச்சுருப்பாங்க, பரப்பி போட்டு வச்சுருப்பாங்க. காரணம் என்ன, அதில் வாகனங்களோ ஏறி போகிறப்ப என்ன ஆகுது, அது வந்து கீழே வந்து அந்த தானியங்கள்லாம் போய் கீழே வந்து படிஞ்சிருது. அதுதான் அப்போ அதே தான் வந்து என்ன பண்ணுறாங்க, கதிரடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த தண்டை எடுத்து நம்ம கடினமான ஒரு இதில் வந்து அடிக்கிறப்ப என்ன ஆகுது, அதில் இருக்க அந்த நெல் கோதுமையெல்லாம் கீழே வந்து ஒரு குவியெல்லாம் விழுந்துருது. இதற்கு போய்ட்டு தான் கதிரடிக்கிறது. அடுத்த மெத்தர் வந்து
தூற்றல் அல்லது தூற்றுதல். அதே மாதிரி தான் இப்போ கோதுமையில் அரிசிலலாம் உமி பதர்லாம் இருக்கிறத வந்து நம்ம எப்படி நீக்கலாம்னா தூற்றுதல் மெத்தடில் வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப காத்தடிக்கிறப்ப கோதுமை, இப்போ கோதுமையில் இருக்க அந்த பதறையை எடுத்துப்போமே, அது வந்து காத்தடிக்கிறப்ப ஒரு முரத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம மேலேருந்து கீழே கொட்டுறப்ப என்ன ஆகுது, கோதுமை வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கனால பக்கத்தில் ஒரு குவியெல்லாம் விழுகுது, அதில் இருக்க தூசியெல்லாம் கொஞ்சம் தள்ளிப்பே விழுகும். அது அதற்கு பேர் தான் தூற்றுதல். அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்க, நான் இதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். மரத்துலேருந்து நம்ம தானியங்கள்லேருந்து கீழே கொட்டப்போ என்ன ஆகுது, வெயிட்டாக இருக்க தானியங்கள் பக்கத்துலேயும் தூசியெல்லாம் கொஞ்சம் தள்ளியும் போய் விழுகும். இதுக்கு பேர் தான் தூற்றுதல் முறை. அடுத்து கைகளால் தெரிந்திருத்தல். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நம்ம அரிசியில் வந்து கல் பொறுக்கிறோம்ல அதை கூட சொல்லலாம். அடுத்து காந்த பெருப்பு முறை. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இரும்பு தூக்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், கலவையாக மண்ணில் சேர்ந்து கலவையாக இருக்கிறப்ப நம்ம மேக்னெட் வச்சு அந்த இரும்பு தூக்களை வந்து பிரிச்செடுக்கிறோம்ல, அதை வந்து காந்த பெருப்பு முறை. அடுத்து தெளிய வைத்து இருத்தல் முறை. இது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீட்டில் அரிசி பருப்பெல்லாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி கழுவுவோம்ல, அப்போ என்ன ஆகும், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைத்து கழுவுறப்ப அரிசியும் அந்த பருப்பெல்லாம் கீழே போய் படிஞ்சிடும் வெயிட்டாக இருக்கனால, அதில் இருக்க தூசெல்லாம் நாங்கள் மேலே அந்த தண்ணியில் மிதந்துட்டுருக்கோம். அதற்கு பேர் தான் தெளிய வைத்து இருத்தல் முறை அப்படின்னு பேர். அடுத்து கலங்கலான நீரிலிருந்து சேறு நீக்குதல் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கலாம், அதில் வந்து கலங்கலான நீரை வந்து ஊற்றிடலாம். கொஞ்சம் நேரம் அந்த டம்ளர் அசைக்காமல் வச்சுருந்தேன் என்ன ஆகும், அந்த கலங்கலான அந்த தூசி அந்த களிமண்ணாக கீழே போய் படிஞ்சிரும், தெளிவான நீர் வந்து மேலே இருக்கும். அதுதான் அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஈஸியாக அந்த தெளிவான நீரை வந்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம பிரிச்சுக்கலாம். அடுத்து வடிகட்டுதல். வடிகட்டுதல் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக இருக்க மாசனிக்கிறதுக்கு தான் நம்ம வடித்தாளை யூஸ் பண்ணி வடிகட்டுறோமே. அந்த வடித்தாளில் வந்து களிமண்ணை விட ரொம்ப சின்ன துகள்கள்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வடித்தாளை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சும்மா கொடுத்துருக்காங்க இந்த பிக்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் இருக்குன்னு சொல்லுவோம், வடித்தாள் அதை வந்து ரெண்டாம் அடிக்கணும், அடுத்து நாலாம் அடிக்கணும். நாலாம் அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரித்து இதை நம்ம வடித்தாளை யூஸ் பண்ணுறோம். வடிதாளை யூஸ் பண்ணி இப்போ தண்ணியும் மண்ணும் கலந்துருக்க கலவையை நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம். வடிகட்டுறப்ப என்ன ஆகுது, தண்ணி வந்து அந்த வடித்தாளில் வந்து இருக்க துணை வழியாக வெளில வந்துடுது, மண் வந்து அதில் வந்து படிஞ்சிருது வடித்தாளில். அடுத்து வந்து நம்ம வீட்டில் வந்து தண்ணியை யூஸ் பண்ணுறதுக்கு, தண்ணியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அதில் இருக்க தூசு அப்புறம் நுண்கிருமியெல்லாம் அழிக்கிறதுக்கு வந்து புற ஊதா கதிர்களை கொண்டு தான் நம்ம அழிக்கிறோம். அதை நம்ம யூஸ் பண்ணுறது அக்வாஃபினா, அதெல்லாம் என்ன முறை யூஸ் பண்ணுறோன்னா எதிர் ஜவ்வூடு பரவல் முறை வந்து யூஸ் பண்ணுறோம். இதை நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த லெசனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இப்போ ஓவராலாக ரீகால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லெசனில் பருப்பொருள்லாம் என்னென்னு பார்த்தோம், இடம் உள்ளதும் ஒரு இடத்த அடைச்சிக்கிற தன்மை ஒரு இதுக்கு பேர் தான் பருப்பொருள்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எல்லா பருப்பொருளுமே எப்படி இருக்கும், மிகச்சிறிய துகள்களெல்லாம் ஆனதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து பருப்பொருட்களை வந்து ஒரு ரெண்டு முக்கியமான பண்பு அடிப்படையில் தான் நம்ம திடப்பொருளாக திரவப்பொருளாக வாயு பொருளான்னு பிரிக்க போகிறோம். அது என்ன பண்புனா, துகள்களோட அமைப்பை பொறுத்தும் துகள்கள் வந்து ஒன்று இருக்கும் தன்மையை பொறுத்து தான் நம்ம வந்து அதை திடப்பொருள் திரவப்பொருள் வாயு பொருள் நம்ம பிரித்து சொல்கிறோம் தான் கொடுத்துருக்காங்க. துகள்கள் வந்து அதில் அமைஞ்சிருக்க பொருட்களோட அமைப்பை பொறுத்து அதுக்கப்புறம் ஈர்ப்பு விசையை பொறுத்து நம்ம திடப்பொருள் திரவப்பொருள் வாயு பொருள்னு பிரிக்கிறோம். அடுத்து வந்து ஒரு தூய பொருள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ஒரு தனிமத்தாலோ இல்லை ஒரு சேர்மத்தாலோ ஒரே மாதிரியான துகள்களை பெற்றிருக்கிறதுக்கு பேர் தான் தூய பொருள்னு பார்த்தோம். அடுத்து கலவை. கலவைன்னா என்ன, ரெண்டு மூணு பகுதி பொருள்களை வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் வந்து சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு தூய்மையற்ற பொருள் தான் அது கலவை. அதுக்கு சில எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம், பால் பார்த்தோம், அதுக்கப்புறம் நம்ம சுவாசிக்கிற காற்று நம்மளை சுற்றி இருக்கிற காற்று கூட பார்த்தோம். அடுத்து வந்து கலவை வந்து பிரித்தல், தீங்கு விளைவிக்கும் பகுதி பொருட்கள்லேருந்து நம்ம கலவையை பிரித்தோம். அதுக்கப்புறம் சில பகுதி பொருட்கள் வந்து நமக்கு தேவைப்படுறனால அதுக்காகவும் நம்ம கலவை வந்து பிரிக்கிறோம். அடுத்து வந்து ஒரு பொருளை வந்து ரொம்ப தூய நிலையில் பெறுறதுக்காகவும் நம்ம வந்து கலவை வந்து பிரிக்கிறோம். அடுத்து ஒரு கலவையில் இருக்க பொருளோட அளவு வடிவம் அதோட இயற்பியல் தன்மையை பொறுத்து தான் அதை நம்ம எந்த உரையில் பிரித்தெடுக்கலாங்கிறத வந்து ஃபஸ்ட்டு தேர்வு செய்கிறோமே. ஃபஸ்ட் என்னது, கைகளால் தெரிந்தெடுத்தல். இதுக்கு தான் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், அரிசியில் கல் கிடக்கிறத நம்ம பொறுக்கிறோம்ல அதை சொல்லலாம். அடுத்து தூற்றுதல். தூற்றுதல் மெத்தடில் என்ன பார்த்தோம், அந்த தானியங்கள்லேருந்து அந்த பதறை நிற்கிறத பார்த்தோம். அடுத்து காந்த பிரிப்பு முறை.
அதான் பார்த்தோம்ல, மண்ணில் வந்து இப்போ காந்தம் இரும்பு வந்து கலந்துருச்சுன்னா அதை நம்ம வந்து காந்தத்தை கொண்டு பிரிக்கிறோம்ல, அது வந்து காந்த பிரிப்பு முறைக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து வண்டலாக்குதல், அதுக்கு என்ன பார்த்தோம் எக்ஸாம்பிள், இதுதான் வந்து கரையாமல் திடப்பொருள் வந்து இருக்குதுல்ல வண்டலா படிஞ்சிருக்குதுல, அதாவது திண்மமும் திரவமும் கலந்த கலவையை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து நம்ம வண்டலாக்குதல் முறையை தான் பயன்படுத்துகிறோம். அடுத்து தெளிய வைத்து இருத்தல், இதுக்கு தான் என்ன பார்த்தோம் கலங்கின நீர் பார்த்தோம், அதுலேருந்து என்ன பண்ணுவோம் அந்த களிமண்ணை வந்து தெளிந்த நீரை வந்து களிமண்ணை படிய வச்சு தெளிந்த நீரை வந்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றணும்ல, அதுதான் தெளிய வைத்து இருத்தல். அடுத்து வடிகட்டுதல், ரொம்ப ரொம்ப சின்ன துகளை வந்து சுத்தம் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் வடிகட்டுதல் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து திடப்பொருளை வந்து நீர்மத்திலேருந்து பிரிக்கிறதுக்கு நம்ம எந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம், வடிகட்டுதல் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து கலப்படம், அதாவது ஒத்த வடிவமுடைய தரம் குறைந்த பொருளை வந்து ஒரு முதன்மை பொருளினை தூய்மையற்றதாக மாற்றுவதற்கு பேர் தான் கலப்படம். இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலான்னா, இப்போ டீ தூள் வந்து பழைய டீ தூளையே காய வச்சு திருப்பி புதிய டீ தூள் அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது, மஞ்சத்தூள் வந்து அதே மாதிரி கலராக இருக்கிற வேற வேதிப்பொருளை வந்து சேர்த்து விற்கிறது லாப நோக்கத்துக்காக, இதெல்லாம் வந்து எனது கலப்படம் தான். இவ்வளோதான் இந்த லெசனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள் லெசனுக்கான புக் பேக் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம், டேஷ் என்பது பருப்பொருளால் ஆனது அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பருப்பொருள்லாம் எது எப்படி இருக்கணும், ஒன்று எடை உள்ளதாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு இடத்த அடைச்சிக்கிற தன்மை இருக்கணும், அதுக்கு பேர் தான் பருப்பொருள். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் தங்க மோதிரம் கொடுத்துருக்காங்க, அது என்ன அதுக்குன்னு ஒரு பருமன் இருக்குது. அடுத்து பாருங்கள் இரும்பு ஆணையும் அதே மாதிரி தான். அடுத்த ஆப்ஷன் இ பாருங்கள் எண்ணெய் துணியும் அதே மாதிரி தான், அதுக்குன்னு ஒரு பருமன் இருக்கு. அப்போ எந்த வரும் ஆப்ஷன் இ ஒளி தான் வரும். அடுத்து 400 மில்லிலிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்துல 200 மில்லிலிட்டர் நீர் வந்து ஊற்றப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீரோட பருமன் என்ன அப்படி கண்டுபிடிக்கிறோம், அந்த கொள்கலெல்லாம் குறிக்கப்பட்ட அளவை வச்சு தான் பார்க்கணும் அளவீடுகள் எத்தனை பார்த்தோமா. அப்போ 400 மில்லிலிட்டர் கொண்ட கொள்ளளவில் 200 மில்லிலிட்டர் நீர் ஊற்றப்பட்டுருச்சுன்னா அதோட கொள்ளளவு என்ன 200 மில்லிலிட்டர் தான் அதோட பருமன். அடுத்து தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை வந்து நம்ம எந்த முறையில் நீக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த முறையில் நீக்கலாம், கைகளால் தெரிந்திருத்தல், அதில் இருக்க விதையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல. அடுத்து அரிசி மற்றும் பருப்பில் கலந்திருக்க லேசான மாசுபொருளை டேஷ் முறையில் நீக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வீட்டில் அரிசியில் இருக்க கல்லெல்லாம் எப்படி வந்து புடைக்கிறோம், முறத்தை கொண்டு புடைத்தல் முறையில் தான் நம்ம வந்து பிரிக்கிறோம். அப்போ ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் இ புடைத்தல். அடுத்து தூற்றுதல் என்ற செயலி நிகழ்த்த பின்வரும் நம்ம வச்சு எது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம்னு கேட்டிருக்காங்க. லெசன் நடத்தும் போதே நான் என்ன சொன்னேன், தூற்றுதல் வந்து எப்படி நடத்துகிறாங்க, ஒரு முரத்தில் வந்து தானியங்கள்லாம் எடுத்துகிட்டு காற்று வந்து அதிகமாக வீசுகிறப்ப தான் என்ன சொல்லியிருக்காங்க, மேலேருந்து கீழே கொட்டுறாங்க. அப்போ எது ரொம்ப ரொம்ப அவசியம், காற்று. அடுத்து டேஷ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. திடப்பொருளும் நீர்மமும் சேர்ந்த பொருளை வந்து தான் நம்ம வடிகட்டுதல் முறையில் பிரித்தெடுக்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணுவோம், நீரும் மண்ணும் சேர்ந்த கலவையை வந்து வடித்தாளில் வடிகட்டி பிரித்தெடுத்தோம்ல, அதுதான் திடப்பொருளும் நீர்மமும். அடுத்து பின் வருவனவற்றில் எது கலவை அல்லன்னு கேட்டிருக்காங்க, பாலுடன் காஃபி அப்போ இது என்னது ஒரு கலவை. அடுத்து எலுமிச்சை ஜூஸ், அதில் என்னென்ன இருக்குது, லெமன் சர்க்கரை எல்லாம் சேர்ந்து தான் அது ஒரு கலவை தான் ஒரு எலுமிச்சை ஜூஸ். அடுத்து என்னது ஆப்ஷன் இ வந்து நீர், நீர் மட்டும் தனியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள் கொட்டைகள் புதைத்த ஐஸ்கிரீம், அப்போ இதுவும் கலவையில் தான் இருக்குது. அப்போ என்ன வரும் ஆப்ஷன் இ நீர் மட்டும்தான் வரும். அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியான தவறா இஞ்சி கண்டறிய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆப்ஷன் ஆ வந்து காற்று வந்து அழுத்தத்திற்கு உட்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னது தவறு, காற்று தான் இருக்கிறதுல ரொம்ப அதிக அளவு அழுத்தத்திற்கு வந்து உட்படும், அழுத்தம் வந்து அதிகரிக்கனால என்ன ஆகும் அதோட பருமன் கூட என்னது குறைஞ்சிரும். அடுத்து பாருங்கள் ஆப்ஷன் ஆ வந்து திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் இல்லை ஆனால் வடிவம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னது இதுவும் தவறு தான், திரவங்களுக்கு வந்து பருமன் உண்டு ஆனால் அதுக்குன்னு ஒரு வடிவம் கிடையாது, அது எந்த கொள்கலனில் நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த வடிவத்தில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துனா அந்த வாட்டர் பாட்டில் ஷேப்பில் இருக்கும், அதுதான். அப்போ அதுவும் தவறு. அடுத்து பாருங்கள் திண்மத்தில் உள்ள துகள்கள் வந்து எளிதில் நகருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னது இதுவும் தவறு தான், திண்மத்தில் இருக்க துகள்கள்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கும், அதில் ஈர்ப்பு விசையம் அது அதிகம், அதனால் அதில் இருக்க துகள் வந்து அவ்வளோ எளிதில் வந்து நகராது, அப்போ தவறு. அடுத்து சமைக்கும் முன் வந்து பருப்பு வகைகளை நீரில் கழுவி அந்நீரை வந்து நம்ம வடிகட்டுதல் மூலம் பிரித்தெடுக்கலாம், இதுக்கு என்ன வரும் சரிதான். அடுத்து திடப்பொருளிலிருந்து நீமப்பொருளை வந்து பிரிப்பதற்கான
பயன்படுத்தப்படும் வடிகட்டி என்பது ஒரு வகையான சல்லடைன்னு சொல்லியிருக்காங்க. இது சரிதான். அடுத்து தானியத்தையும் உமியையும் நம்ம தூற்றுதல் மூலம் பிரிக்கலாம். அப்பேனா அது சரிதான். அடுத்து என்ன வரும், காற்று ஒரு தூய பொருளாகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னது, இதுவும் தவறு தான். காற்றில் வந்து என்ன இருக்கு, ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, மந்தவாய் எல்லாமே சேர்ந்த கலவை தான் காற்று. அது ஒரு தூய பொருள் சொன்னது வந்து என்னது, தவறு. அடுத்து பாருங்க, தயிரிலிருந்து வெண்ணெயை வந்து வண்ணலாக்குதல் முறை மூலம் பிரித்திருக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ இதுவும் என்னது, தவறு தான். நம்ம தயிரை வந்து வெண்ணெயிலேருந்து எந்த முறையை பயன்படுத்தி வந்து பிரித்திருக்கிறோம், கடைதல் முறை மூலமாக தான் பிரித்திருக்கிறோம். அப்போ இதுவும் தவறு தான். அடுத்து பொறுத்துக, ஃபஸ்ட்டு பாருங்க, எளிதில் உடையக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. எது வரும், மண்பானையை கீழே போட்டால் எப்படி ஆகும், எளிதில் உடஞ்சிரும். அடுத்து பாருங்க, எளிதில் வளையக்கூடியதுன்னு கேட்டிருக்காங்க. எது வரும், நெகிழி ஒயர். அதனால தான் எல்லாத்துலேயும் ஒயர் வந்து யூஸ் பண்ணுறோம். எதை வந்து எளிதில் இழுக்கலாம்னு கேட்டிருக்காங்க, இது ரப்பர் வளையம். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுற எரேசர் என்னது, ரப்பர் தான். அதை நம்ம இழுத்தா என்னாகுது, ரொம்ப இழுக்க முடியுதா, அப்போ ரப்பர் வளையம். அடுத்து பாருங்கள், எளிதில் அழுத்தலாம்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் என்னது, பருத்தியும் கம்பளியும். எது வந்து எளிதில் வெப்பமடையும், உலோகத்தட்டு வந்து எளிதில் வந்து வெப்பமடையும். அடுத்து வந்து கலவை வந்து பிரிக்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க, அதோட தன்மையை. ஃபஸ்ட்டு பாருங்கள், கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதிகளை நீக்கிறது வந்து எந்த முறை மூலமாக நம்ம நீக்கிறோம், அரிசி மற்றும் கலை தான் அந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம பிரிக்கிறோம். என்ன அந்த முறைக்கு பேர் என்ன, கைகளால் தேர்வு செய்தல். அடுத்து பாருங்கள், லேசான மற்றும் கனமான பகுதி பொருட்களை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், உமியையும் நெல்லையும் தான் நம்ம அந்த மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நெல்லுக்கு வந்து எடை அதிகம், உமிக்கு வந்து ரொம்ப லேசான மாசு தான் அது. இதுதான் எந்த முறையில் நம்ம பிரிக்கலாம், தூற்றுதல் முறை. அடுத்து கரையாத மாசு பொருளை நீக்குதல். ஒரு ரெண்டு பொருள் வந்து வெவ்வேறு தன்மையில் இருக்கிறப்ப, அது ரெண்டும் கலந்துருக்கிறப்ப அதில் இருக்க மாசு பொருளுக்கு வந்து எப்படி நீக்கிறது, நம்ம இதுக்கு தான் என்ன பார்த்தோம், மணலும் நீரும் சேர்ந்த கலவையில் வந்து நமக்கு தெளிய வைத்திருத்தல் முறை மூலமாக நம்ம நீக்கணும். அடுத்து காந்த தன்மை கொண்ட பகுதி பொருட்களில் காந்த தன்மை அற்ற பகுதி பொருட்களிலிருந்து பிரித்தல். எது, இரும்பு சார்ந்த மாசுக்கள். அதை வந்து நம்ம எந்த முறையில் பிரிக்கிறோம், காந்த பிரிப்பு முறை மூலமாக தான் பிரிக்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம், மணலில் வந்து கலந்திருக்க இரும்பை வந்து நமக்கு காந்தத்தை கொண்டு பிரிக்கிறது வந்து சொல்லலாம். அடுத்து நீர்மத்தியங்களிலிருந்து திண்மத்தை பிரித்தல். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், சுண்ணாம்பு கட்டியோட நீர் சேர்ந்து இருக்கிறது. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு வடித்தாளை வச்சு வடிகட்டுறப்ப என்ன ஆகுது, தண்ணி வந்து துளை வழியே கீழே வந்துடுது. அதில் இருக்க அந்த சாக் பீஸ் தூள் அதில் வந்து அந்த வடித்தாளில் ஒட்டிகிட்டு இருக்கு. அப்போ இது என்ன மெத்தடு, வடிகட்டுதல். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. பருப்பொருள் என்பது டேஷால் ஆனவைன்னு கேட்டிருக்காங்க. எப்படி இருக்கும், அதில் இருக்க சிறிய சிறிய துகள்களானது தான் பருப்பொருள். அப்போ சிறிய துகள்களானவை. அடுத்து பாருங்கள், திண்மத்தில் இருக்க துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி வந்து டேஷை விட ரொம்ப கம்மின்னு கேட்டிருக்காங்க. எதை விட ரொம்ப கம்மி, திரவ துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை விட கம்மி, குறைவு. அடுத்து நெல் தாவரத்தில் இருந்து தானியங்களை டேஷ் முறை மூலம் பிரித்திருக்கலாம். நம்ம என்னன்னு பார்த்தோம், கதிரடிக்கிற முறை மூலமாக பிரிக்கிறோம். அடுத்து உப்புமாவில் உள்ள இருந்து டேஷ் முறையில் மிளகாயை நீக்கலாம். அதில் வந்து நம்ம இப்போ வீட்டில் கிண்டுற உப்புமாலே மிளகாய் இருக்கிறத தெரியுதா, அப்போ வந்து எப்படி தெரிந்தெடுத்தல், கையால் தெரிந்தெடுத்தல் முறையில் வந்து நம்ம நீக்கலாம். அடுத்து நீரில் இருந்து களிமண் துகை நீக்க டேஷ் முறை பயன்படுகிறது. அப்படின்னா வண்டலாக்குதல் முறை மூலமாக தான் நம்ம பிரிச்செடுக்கிறோம். அடுத்து ஊசி, பென்சில், ரப்பர் வளையம் இவற்றெல்லாம் டேஷ் காந்தத்தால் கவரப்படும், ஊசி காந்தத்தால் கவரப்படும். அடுத்து குழாய் கிணறுகளில் இருந்து பெறப்படும் நீர் பொதுவாக டேஷ் எப்படி தான் இருக்கும், நம்ம பைப்பில் பிடிக்கிற தண்ணி எப்போதுமே சுத்தமாக இருக்கும், தூய்மையற்றதாக தான் இருக்கும். அடுத்து ஒப்புமையை பூர்த்தி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், திண்மம் வந்து கடினத்தன்மைன்னு கொடுத்துருக்காங்க. திண்மத்தில் துகள்கள் எல்லாம் இடைவெளி இல்லாமல் ரொம்ப நெருங்கி இருக்கா, அப்போ அதோட தண்ணி வந்து எப்படி கடினத்தன்மை, வாயு வந்து எப்படி இருக்கும், மென்மையாக இருக்கும். அடுத்து துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உடையது வந்து எது, வாயு. அப்போ திண்மத்துக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி ஒப்புமை படித்து சொல்லணும், எப்படி இருக்கும், மிக குறைந்த இடைவெளி தான் இருக்கும். அப்போ துகள்களுக்கிடையே மிக குறைந்த இடைவெளி உடையது திண்மம். அடுத்து பாருங்கள், பாயும் தன்மை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆற்றுலலாம் எப்படி தண்ணி பாய்ந்து வருதா, அப்போ பாயும் தன்மை எதுக்கு, திரவத்துக்கு இருக்குது. அப்போ திரவம் நீர்மம்னு வரும். அடுத்து பாருங்கள், டேஷ் வந்து குறிப்பிட்ட பருமனுடையதுன்னு சொல்லியிருக்காங்க. திடப்பொருளும் திரவ பொருளுக்கும் தான் பருமன் உண்டு, வாயுக்கு வந்து என்ன கிடையாது, பருமனும் கிடையாது, ஒரு வடிவமும் கிடையாது. அடுத்து பாருங்கள்,
உமியையும் தானியங்களையும் நம்ம எந்த முறையில் வந்து பயன்படுத்தி பிரிக்கிறோம், தூற்றுதல் முறையை பயன்படுத்துகிறோம். மரத்தூளையும் சுண்ணக்கட்டியையும் வடிகட்டுதல் மூலமாக பிரிக்கலாம். ஏன்னா சுண்ணக்கட்டி தண்ணியில் கரைஞ்சிரும், நம்ம வடிகட்டுதல் முறையை பயன்படுத்தி பிரிச்சிடலாம். அடுத்து சூடான எண்ணெயில் இருந்து முறுக்கின இடத்துல வந்து என்னது வடிகட்டுதல் மூலமாக எடுக்கிறோம். காஃபியை வடிகட்டுதல் வந்து அடியில் வந்து என்ன தங்கிடும், காஃபி தூள் வந்து தங்கிடுமா, அப்போ வந்து இது என்ன முறை, மண்டலாக்குதல் முறை. அடுத்து வந்து இரும்பையும் கந்தகத்தையும் சேர்ந்த கலவை வந்து நம்ம என்ன முறை பயன்படுத்தி பிரிக்கலாம், மின்காந்த பிரிப்பு முறையில் பிரிக்கலாம், காந்த பிரிப்பு முறையில் பிரிக்கலாம். அடுத்து உளுந்தம் பருப்பு கடுகு கலவை, என்னதே உருட்டி விட்டால் உளுந்தம் பருப்பை விட கடுகு வந்து வெயிட் கம்மி, அப்போ அது முன்னாடியே போய் சேர்ந்துடும். உளுந்தம் பருப்பு வெயிட்டாக இருக்கிறதுனால அது ஒரு குவியில் நமக்கு கிடச்சிரும்.